சுந்தராஜன் கிட்ட கேக்குறேன், ஏன்னா தொடர்ச்சியா இப்ப ஒரு கூடுங்குளத்துல இருந்து தொடங்கி எல்லாவற்றையுமே கேள்விக்குள்ளாக்கி நீங்க தான் அதுக்கான பதில்களை சொல்லணும். சுற்றுச்சூழல் முக்கியம்தான், அதே நேரத்துல நடைமுறை என்ன, பிராக்டிகாலிட்டி என்னன்னு பாருங்க. இன்னைக்கு விவசாயமே இல்ல அப்படிங்கிறாரு டெல்டால. இல்ல விவசாயமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் சபை நடைபெறக்கூடிய உணவு உற்பத்தியில் டெல்டா தான் பெரும் பங்கு வந்து அளிக்குது. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு ப்ரூவ் பண்ணி தான் இருக்கு. முக்கியமாக சேர்த்து பார்க்கணும், அதாவது உலகம் முழுக்க, இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நிலக்கரியே வேண்டாங்கிறாங்க. ஆனால் அங்கே பழுப்பு நிலக்கரியை கொண்டு வந்து சொல்கிறோம். நிலக்கரியே அதாவது ஒரு பாட்டில் வரும், வாடன்னா அடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே வந்து நிலக்கரியே வேண்டான்னு சொல்கிறோம். ஸோ பழுப்பு நிலக்கரி வந்து இன்னும் மோசமான விஷயம். அதாவது 2-3 மடங்கு நிலக்கரியை விட அதிகமாக கூடிய கார்பன் உமிழக்கூடிய ஒரு விஷயம் தான் பழுப்பு நிலக்கரி. ஏன்னா நிலக்கரியை விட கலோரிஃபிக் கரி வந்து லிக்னேட்டு கம்மி, குறைவான விஷயம். இன்னைக்கு வந்து லிக்னேட் மைன்ஸு 3 மைனுக்கான விஷயத்தை வந்து நான் கொடுப்போம்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இப்படி இருக்கப்போ வந்து ஒரு கூடங்குளத்துலேருந்து ஆரம்பிச்சுலாம் சேர்த்து சொல்லாரு. கூடங்குளத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் இருந்த கரைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே எத்தனை மக்கள் கிட்னி கேன்சர்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கண் கூட போய் பார்க்கலாம். நீங்கள் அவருக்கு வந்து தெரியும், அவர் இங்கே உட்காந்து பேசக்கூடாது. சரியா, நாம் வந்து உரத்தில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல வந்து கொண்டிருக்கான விஷயத்தை வந்து பேசக்கூடாது. இவர் வீட்டு வாசலில் குப்பத்துட்டு வைக்க விடுவாரா, இவர் வீட்டு வாசலில் ட்ரான்ஸ்ஃபர் வைக்க விடுவாரா, அல்ல இவர் வீட்டு பக்கம் ஒரு ஊர் பக்கத்தில் வந்து ஒரு அணு நிலையமோ அரண் நிலையம் வைக்க விடமாட்டார். ஏன்னா அவர் இல்லை, போறது யாரோ தானே, போறது நெய்வேலிக்காரங்களும் கல்லூரிக்காரங்களும் போறாங்க. 5 ஆண்டுகளா அது ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்கு, பவர் ஜென்ரேஷன் நடக்குதுங்கிறாரு. இல்ல நீங்க அதான் சொல்றேன், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, இன்டெண்டட் பர்பஸ் என்ன என்ன நடந்திருக்குன்னு பாக்கணும். நான் இப்ப கூடங்குளத்துக்கு டீட்டெயிலா பேசணும், அது இன்னொரு பேசும். இன்னைக்கு நெய்வேலிக்கு நான் வரேன். இன்னைக்கு உலகம் முழுக்க நிலக்கரி சுரங்கம் வேணாம் சொல்றப்ப பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அதை விட மோசமானது, சுற்றுச்சூழலுக்கு இதானது. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு ஒரு சட்டம் ஏற்றக்கூடிய இறையாண்மை பெற்ற ஒரு மாநில அரசு ஒரு சட்டம் ஏற்றிருக்கு. இந்த பகுதியில வந்து நாங்க வந்து விவசாயம் தொடர்பில்லாத பணிகளை நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம், சட்டம் ஏற்றிருக்கு. சட்டம் ஏற்றக்கூடிய உரிமை தமிழக சட்டமன்றத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. வளங்கள் மீதான இறையாண்மை யாருக்கு இருக்கு? மக்கள் தாங்க இருக்கு. அந்த இறையாண்மை மக்கள் வந்து அரசுக்கு தர்றாங்க, அதுக்கான நிலத்தை யார் எடுத்து கொடுப்பா, நிலம் யாருக்கிட்ட இருக்கு, மக்கள்கிட்ட இருந்தாலும் அதை யார் வாங்கி கொடுக்கணும், என்எல்சிக்கா இருக்கட்டும், புதிதாக வரக்கூடிய திட்டங்கள் ஆகட்டும், ஸ்டேட் தான் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நிலம் எடுக்க அதிகாரம் கிடையாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்கு. நிலம் அடிப்படையில் சொல்லுங்க, தெரிஞ்சு கிடையாது எடுக்கலாம். மத்திய அரசுடைய நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம், அவங்களால போய் நிலத்தை எடுக்க முடியாது. மாநில அரசாங்கம் தான் விவசாயிகள்ட்ட பேசி அதுக்கான ரேட்டை பிக்ஸ் பண்றது வரைக்கும், நிர்வாகத்திற்கும் மக்களுக்கு இடையில பேசி அதை செய்யறது வரைக்கும் மாநில அரசாங்கம் பேசலாம். நான் மறுக்கல.
அது மெத்தட். ஆனா நோட்டிஃபை பண்ணி அக்கௌண்ட் நான் சொல்றது புரியுது முடியாதுங்க. 2013 படிச்சு பாருங்க சார், லேண்ட் அக்விசிஷன் 2013 படிச்சு பாருங்க சார், லேண்ட் அக்விசிஷன் அந்த தாசில்தார் இருந்து இவங்கெல்லாம் இருந்தா சார் செய்ய முடியும். அக்விசிஷன் ஆபீசர் தாசில்தார் ஜெனரல் சொல்லாதீங்க நீங்க, அந்த ஆக்ட்ல இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு கிடையாது. கவர்மெண்ட் தான் இல்ல இந்த சட்டம் ஏற்று பேசுறோம். ஒரு நிமிஷம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்டே இல்ல, யூனியன் தான். நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறீங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு இந்தியா வர்சஸ் தமிழ் மணி தான் வருமோ தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் உச்ச நீதிமன்றத்துல கூட கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வார்த்தையை தேசியத்தை பயன்படுத்தாதீங்க. யூனியன் கவர்மெண்ட் இருப்பதற்கு உரிமை இல்லை, உரிமை இல்லை, எடுக்க முடியாது. சரி, ரைட். என்எல்சியை பொறுத்த வரைக்கும் அவர் குறிப்பிடுறாரு, என்எல்சிக்கு நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், இந்த இடத்துல இதை பாத்துக்கேன். மக்களுக்கு எப்படி வாங்கி கொடுத்துப்பா தெரியல எனக்கு. 40 வருஷமா என்எல்சி வழக்கறிஞர் சொல்றாரு, நிலத்தை எடுக்கக்கூடிய உரிமை வந்து சொல்லல, 20 வருஷமா, சரி 5 வருஷமா, நீங்க நிலத்தை எடுக்கக்கூடிய உரிமை வந்து 1.5 வருஷம் தான் இருக்கு சொல்றாரு. எப்படி இருக்க முடியாது? என்ன 1000 லட்சம் கோடி கொடுத்தா நம்ம என்ன சூழ்நிலை இருக்கட்டும், உரிமையை கொடுக்க வேண்டியது மாநில அரசு தான். அது தாண்டி அவர் என்ன சொல்றாரு, டெல்டா கார நானு அவனே சொல்றேன், அங்க விவசாயம் இல்ல, எல்லாரும் வெளியேறிட்டாங்க, இதுவே தவறு அப்படிங்கிறாரு, வாதமே தவறு. ஏற்றுக்கொள்ள முடியாது. விவசாய தமிழ்நாட்டோட விவசாய உற்பத்தி ஜென்ரலா குறைஞ்சிருக்கு, எல்லா ஊர்லயும் குறைஞ்சு நம்ம மறுக்கல. அதை வந்து நம்ம வந்து மெக்கானைசேஷன் ஆட்டோமேஷனுக்கு போகணும், விவசாய தொழிலாளர்கள் இல்லாம மெக்கானைசேஷன் ஆட்டோமேஷனுக்கு போகணும், அதை செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும் இல்லையா. உணவு உற்பத்தி நடைபெறாட்டி நாம வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உணவை இறக்குமதி பண்ண முடியாது. 8 கோடி மக்களுக்கான உணவை ஓரளவுக்கு இன்னும் ஏற்கனவே நம்ம வந்து எழுந்துட்டு இருக்கோம். உணவு உற்பத்தியில தற்சார்பு எழுந்துட்டு நம்ம வந்து கர்நாடகாட்டையும் ஆந்திராட்டையும் ஒடிசாலையும் வாங்கிட்டு இருக்கோம். பழுப்பு நிலக்கரி அதானி அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு நிலங்களை அழிச்சு எவ்வளவு ஊர்களை காலி பண்ணி என்எல்சியோட சேர்த்து அப்பதான் அந்த அதானிக்கு வந்து நல்ல பெரிய லாபம் கூட விற்க முடியும். அதற்கான வேலையை தான் இப்ப அதானி வந்து மார்க் போட்டி வாங்கிட்டாரு, மார்க் போட்டி அதானி வாங்கிட்டாரு. சோ ஒரு போர்ட்டு 1000 கணக்கான சதுர கிலோமீட்டர் அவங்க இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல வாங்குறாங்க. இந்தியாவை திட்டினா இந்தியாவை திட்டினா அதானி திட்டம் சொல்றாங்க, அதானி திட்டினா இந்தியா திட்டம் சொல்றாங்க. இந்தியா தான் அதானி, அதான் இந்தியா மாத்திட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகம் தான் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசு. என்ன வருத்தமா இருக்குன்னா, சட்டத்தை ஏற்றிய வந்து அதிமுக அரசு கடுமையா வந்து இன்னைக்கு வந்து நின்றுக்கணும், பிரதமர் வந்து கடுமையா இருக்கணும், போய் வந்து சந்திச்சு நாங்க ஏன்னா அவர்கள் கூட்டணி கட்சி கொண்ட சட்டம், நீங்க கூட்டணி பாஜகவுக்கும் அதிமுக இருக்கு, அதிமுக கொண்ட சட்டம் தான். அந்த சட்டத்துல பல போதாமைகள் இருக்கு, இன்னும் சேர்க்கணும், நம்ம கேட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வந்து தாங்க, அப்ப ஒரு மாநில அரசாங்கம் 8.5 கோடி மக்களுடைய மனசாட்சியாக ஒரு சட்டத்தை ஏற்றுது, அந்த சட்டத்தை மதிக்காமல் நாங்க வந்து அங்கிருந்து இங்க வந்து நிலக்கரிச்சோம் பழுப்பு நிலக்கரிச்சோம் அனுமதிப்போம் சொல்றது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை கிஞ்சித்து மதிக்காத தன்மை தான் பார்க்க முடியும்.